கருப்பட்டி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பதநீர், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், சிரட்டை. இப்ப நம்ம தேவையான பொருட்களை பார்த்துட்டோம். இப்ப இதை எப்படி செய்யலான்றத பார்ப்போம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்துல ஒரு வடிகட்டிய வச்சிருங்க. இந்த பதநீரை வந்து இதுல வடிகட்ட போறோம். இது ஏன் வடிகட்ட போறோம்னா, நீங்க பதநீர் வாங்கினீங்கன்னா வாங்கி ஒரு ஹாஃப் அன் அவராவது வந்து நம்ம அப்படியே தெளிய வைக்கணும். ஏன்னா கீழே வந்து அடியில வந்து சுண்ணாம்பு இருக்கும். அந்த சுண்ணாம்புலாம் அடியில போயிடும், பதநீர் மட்டும் மேல இருக்கும். அந்த பதநீரை மட்டும்தான் நம்ம வடிகட்ட போறோம். இப்ப நீங்க பாக்குறது தெளிஞ்ச பதநீர் இது. இப்ப நம்ம இந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து சுண்ணாம்பு டஸ்ட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. நல்லா அடுப்பு பத்த வச்சு ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க. நான் எடுத்துக்கிறது வந்து இண்டோலியன் கடாயை எடுத்திருக்கிறேன். அந்த கடாயில வந்து இப்ப நம்ம வடிகட்டின பதநீரை ஊத்த போறோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். தெளிஞ்ச பதநீரை நம்ம ஊத்திருக்கோம். நல்ல ஹை ஃப்ளேம்ல வந்து இது வந்து 1/2 hour கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். இப்ப நம்ம பார்க்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. லைட் எல்லோ கலரா மாறிட்டு வருது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும், ப்ரௌன் கலர்ல வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா கொதிச்சு பொங்கி வருது. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய அதுல ஊத்தணும். இதை ஊத்தி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துல வந்து கெட்டி பதம் வரும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா கோடு தெரியுது பாத்தீங்களா. நம்ம அந்த அளவுக்கு நம்ம பதநீரை நம்ம ஊத்தணும். இப்ப வந்து நமக்கு சுண்டி வரும்போது இந்த அளவுக்கு இருக்குது. முதல்ல நம்ம வெள்ளை கலர்ல பார்த்தோம், அப்புறம் எல்லோ கலர்ல வந்தது. இப்ப கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலர்ல வந்துட்டே இருக்கு. இது கொஞ்சம் கட்டியா ஆகும் போது நமக்கு அதர்ச பாகு எடுப்போம் பாத்தீங்களா, தண்ணியில போட்டு பாப்பீங்க பாத்தீங்களா, அது மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கட்டியாகும் போது நம்ம கிளறிட்டே இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இந்த பொங்கி வரும்போதே நம்ம வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்த இதுக்கும் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியா விழுது பாருங்க. இப்போ நல்லா பதம் வந்துட்டு ஸ்லோவா ஒரு கம்பி பதம் மாதிரி வருது பாத்தீங்களா. அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டு இருக்கணும். இல்லைன்னா கிளறாமல் விட்டீங்கன்னா நீங்கள் கட்டி தட்டிடும். அதனால ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் நல்லா கிளறணும். கிளறிட்டு நம்ம சிரட்டையில் ஊற்றணும். கொஞ்சம் செட் ஆகிற ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கீழே பிடிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா கிளறிட்டே இருக்கணும். கிளறி முடித்த உடனே சிரட்டையில் வந்து ஊற்றிடுங்க. சிரட்டையில வந்து ஊத்தும் போது ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும், டக்குன்னு எடுத்துடணும் உடச்சு. நம்ம அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா வராது. சிரட்டைக்கு வந்து நம்ம ஆயிலோ எதுவும் தடவை தேவை கிடையாது. ஏற்கனவே நம்ம வந்து இதுல ஆயிலாம் போட்டிருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு எப்படி சிரட்டையில ஊத்துறதுன்னு காட்டுறேன். இப்ப இந்த சிரட்டையில ஊத்திடுங்க. இப்போ நம்ம சிரட்டையில ஊத்தியாச்சு. ஊத்தினதையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் செட் ஆயிட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு. நடுவுலலாம் கொஞ்சம் நேரம் ஆகும், 1/2 hour ஆகும் இதெல்லாம் ஆறுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் கடாயிலேருந்து எடுத்து ஊற்றும் போதே கொஞ்சம் செட்டாகிறதுனால உங்களுக்கு மேலே வந்து அன்ஃபினிஷ்ட் மாதிரி தெரியும். பட் நம்மளை 1/2 hour பொறுத்து நான் உங்களுக்கு தட்டில் எடுத்து காட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். நம்ம அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 1/2 hour ஆயிட்டு, இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம்.
இந்த ஓரத்தில் வந்து லேசாக வந்து கத்திய வச்சு கீறிக்கிங்க. கீறி முடித்தோடனே ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. தட்டில் இந்த சிரட்டையை வந்து அழுத்தி போடுங்க. ஒரு அழுத்தி போட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடும். இப்போ பார்ப்போம். இப்போ நான் அடுத்ததை வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பனவெல்லாம் அழகாக வெளியே வந்துருச்சு. நம்ம எண்ணெய் கடவுளை ஒன்றும் இல்லை, நல்லா அழகாக வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி வந்து பனவெல்லாம் வந்து செய்யறதுன்னு பார்த்தோம். நம்ம இதில் எப்படி நம்ம வந்து அடுத்த என்னோட வீடியோ பதிவில் வந்து எப்படி இதெல்லாம் வந்து பண்டெல்லாம் செய்யறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக.